அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல், அதற்கு முன்னாடி எனக்கு ஒரு முழுமையான உண்மையான கேபி ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் பிரணவபீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் நிறுவனர் சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு இவ்விடம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல், நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பலவிதமான ஜோதிட தகவல் எல்லாமே வந்து பதிவிட்டுன்னு வரோம். அதில் வந்து ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டோம்னா அந்த ஜாதகத்தை வந்து எப்படி வந்து பலன் சொல்கிறது, ஒரு முறையாக வந்து எப்படி பலன் சொல்கிறது அப்படின்றது தான் இந்த பகுதியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த பகுதி வந்து கொஞ்சம் வந்து லென்த்தாக கூட இருக்கலாம் இந்த வீடியோ, இருந்தாலும் முழுசாக பாருங்கள். ஒரு உண்மையான கேபி ஜோதிடத்தோட அந்த வழிமுறை வந்து உங்களுக்கு தெரிய வரும். இது வந்து குருநாதர் வந்து கற்றுக் கொடுத்த 5 விதமான படிநிலை அப்படின்னு சொல்லலாம். குருஜி வந்து ஜோதிட வகுப்பில் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்கிறோம், ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறோம்னா இந்த 5 விதமான படிநிலையை பயன்படுத்துங்க அப்படின்ட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்த அதே தகவல் தான் நான் இந்த வீடியோ பதிவிலும் பதிவிட்டுறேன். முதல்ல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 விதமான படிநிலையில் முதல் ஸ்டெப் அப்படின்றது வந்து ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாங்க, அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைமு, ஊர் இது மூணுத்தையும் கொடுத்துட்றாங்கன்னா அந்த ஜாதகத்தை கணிச்சுட்டு முதல்ல வந்து பிறந்த நேரத்தை சரி செய்கிறோம். கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட முறையில் வந்து முதல் ஸ்டெப்பே வந்து நம்ம பிறந்த நேரத்தை தான் சரி செய்யணும். அந்த பிறந்த நேரத்தை சரி செஞ்சுட்டு பலன் சொன்னால் தான் வந்து எல்லாம் பலனுமே கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நான் இந்த இடத்துல வந்து பதிவிட்டுக்க விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பிறந்த நேரத்தை செய்கிறது நம்ம ஜாதக கட்டமே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதி, உப நட்சத்திரம் இதோட தான் இருக்கும். பலன் சொல்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்குள்ளே தான் நிறுத்துவோம், உப நட்சத்திரத்தோடு தான் இருக்கும். இங்கே வந்து உப உப நட்சத்திரம், உப 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 நட்சத்திரம் அப்படின்ட்டு நம்மலாம் போகவே மாட்டோம். எப்பயுமே வந்து கிருஷ்ணமூர்த்தி பயன்படுத்தினதே வந்து பார்த்திங்கன்னா உப நட்சத்திரத்தோடு தான் நிறுத்தியிருக்கிறாரு. அதே படிநிலையை தான் நம்மளும் வந்து இப்போ வரைக்கும் பயன்படுத்தினு இருக்கோம். எனவே வந்து முதல் வந்து பிறந்த நேரத்தை சரி செய்கிறது அப்படின்றது வந்து எக்கச்சக்கமான வழிமுறைகள் இருந்தாலுமே கூட குருஜி கற்றுக் கொடுத்த மிக துல்லியமான, அதுவுமே வந்து உண்மையான முறை அப்படின்னே சொல்லலாம். எப்பயுமே வந்து முதல் வந்து நம்ம லக்னத்தோட அந்த ராசி அதிபதி கரெக்டாக இருக்குதா அப்படின்னு முதல் பார்க்கணும். அதுக்கடுத்து லக்னத்தோட நட்சத்திராதிபதி கரெக்டாக இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கடுத்து லக்னத்தோட உப நட்சத்திரம் கரெக்டாக இருக்குதா அப்படின்ற விதத்தையும் பார்க்கணும். எப்பயுமே லக்னத்தோட ராசி அதிபதி, நட்சத்திராதிபதி, உப நட்சத்திரம் இந்த மூணுத்துக்கு தான் வந்து நம்ம பிறந்த நேரத்தையே சரி செய்யணும். எனவே இந்த கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட முறையை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நேரத்தை சரி செய்கிறது அப்படின்றது வந்து நம்ம மிக முக்கியத்துவமாக பலன் எல்லாமே வந்து உப நட்சத்திரத்தை வச்சு தான் சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு ஜாதகம் கட்டமாக எடுத்துக்கணும்னா உள்ளே இருக்கிறது ராசி கட்டம், 2வது லைனில் இருக்கிறது நட்சத்திராதிபதி, 3வது லைனில் இருக்கிறது உப நட்சத்திரம். எனவே வந்து நம்ம பிறந்த நேரத்தை சரி செய்கிறது எப்பயுமே வந்து ராசி அதிபதி, நட்சத்திராதிபதி சரியாக இருக்குது, அதுக்கு அடுத்து தான் வந்து உப நட்சத்திரத்துக்கு போகணும் அப்படின்றத வந்து நான் இந்த இடத்துல வந்து பதிவிட்டுக்க விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் அப்படின்ற பேரில் வந்து உப உப நட்சத்திரம், உப 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 நட்சத்திரம் அப்படிலாம் போய் வந்து தேவையில்லாத குழப்பம் தான் நமக்கு ஏற்படும். எனவே வந்து கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட முறையை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பிறப்பு ஜாதகத்துக்கு அந்த பாவத்தோட உப நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்துலேயும் நம்ம பிறந்த நேரத்தை சரி செய்கிறது அப்படின்றது லக்ன பாவத்தோட உப நட்சத்திரத்தை வச்சு சரி செய்கிறதா வந்து ஒரு கரெக்டான முறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி நம்ம லக்ன பாவத்துக்கு பிறந்த நேரத்தை சரி செஞ்சிட்டோம்னா மற்ற இருக்கிற 12 பாவத்தையும் சரி செய்கிற முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து மைக்ரோ ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். குருஜி அவர்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறாரு பிறந்த நேரத்தை துல்லியமாக எப்படி சரி செய்கிறது, லக்ன பாவத்தையும் சரி செஞ்சுட்டு அதே மாதிரி 12 பாவத்தோட உப நட்சத்திரமும் கரெக்டாக இருக்குதா நம்முடைய பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்ற முறை இருக்குது. அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பிறந்த நேரத்தை சரி செய்கிறதுக்கு வந்து நம்ம ஆளுங்கிரகத்தோட உதவி தேவைப்படும். ஆளுங்கிரகம் அப்படின்றது வந்து பிறந்த நேரத்து லக்னத்தோட ராசி அதிபதி, நட்சத்திராதிபதி, உப நட்சத்திரம் எடுக்கிற மாதிரி அதே மாதிரி ஆளுங்கிரகத்தோட சந்திரனோட நிலையில் இருக்கிற ராசி அதிபதி, நட்சத்திராதிபதி, உப நட்சத்திரத்தை எடுப்போம். அதை எடுத்துட்டு லக்னத்துக்கு கரெக்ஷன் பண்ணிட்டு அதே மாதிரி தற்சமே இருக்கக்கூடிய ஆளுங்கிரகங்கள் தேனாதிபதி, லக்னத்தோட ராசி அதிபதி, நட்சத்திராதிபதி, சந்திரனோட ராசி அதிபதி, நட்சத்திராதிபதி இதை வச்சு நம்ம இந்த 12 பாவத்தோட
உப நட்சத்திரத்தையும் சரி செய்யலாம். இந்த 12 பாகத்தோட உப நட்சத்திரத்தை சரி செஞ்சாதான் நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம லக்ன பாவத்துக்கு மட்டும் கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, திடீர்னு வந்து நம்ம திருமணத்தை பற்றி பேசுகிறபோது 7 பாவத்தோட உப நட்சத்திரத்தில் இருந்தால் மாறுபாடு இருந்துச்சுன்னா அப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து மிஸ்டேக் ஆகலாம். எனவே வந்து இந்த பிறந்த நேரத்தை சரி செய்கிறத பொறுத்த வரைக்கும் லக்ன பாவத்துக்கு பிறந்த நேரத்தை சரி செஞ்சுட்டு 12 பாவத்துக்கும் பிறந்த நேரத்தை சரி செய்கிறது தான் வந்து உண்மையான கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட முறையோட ஒரு பர்ஃபெக்ட் வழிமுறை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து நம்ம ஆளுங்கிரகத்தோட உதவி கட்டாயம் வேணும் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவிட்டுக்க விரும்புகிறேன். அதுக்கடுத்து ரெண்டாவது வழிமுறை என்னென்னா, பிறந்த நேரத்தை சரி செஞ்சுட்டு கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட முறையில் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஜாதகத்தை உருவாக்கிடுறோம். இதுதான் வந்து ரெண்டாவது வழிமுறை அப்படின்னு சொல்லலாம். முதல்ல வந்து பிறந்த நேரத்தை சரி செய்கிறோம் ஆளுங்கிரகத்தோட உதவியோட, பிறந்த நேரத்தை சரி செஞ்சுட்டு ஒரு கரெக்டான ஒரு கேபி முறையில் வந்து ஒரு ஜாதகத்தை கணிக்கிறதா வந்து ரெண்டாவது ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து மூணாவது வழிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஆயுள் நிர்ணயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வந்திருக்கிறவர் வந்து அவருக்கு வந்து குறை ஆயுளா இல்லை மத்தியமை ஆயுளா இல்லை நீட்டிப்பு ஆயுளா, அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம வந்து ஆயுளை வந்து அவருக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம முன்கூட்டி அறிஞ்சிக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஆயுள் அப்படின்றது வந்து எல்லாருடைய ஜாதகத்துலேயும் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதால அதை வந்து நம்ம வந்து சரலக்கணமாக சிறலக்கணமாக உபயலக்கணமாக அதற்கு தகுந்த மாதிரி மாரக பாதக ஸ்தான தொடர்பு ஏற்படுத்தியிருக்குதா இல்லை ஆயுள் நீட்டிப்பு ஸ்தானமான 1-3-8 தொடர்பு ஏற்படுத்தியிருக்குதா, இந்த மாதிரி விஷயத்தைய பார்த்துட்டு அவருடைய ஜாதகம் குறை ஆயுள் ஜாதகமா இல்லை மத்தியம ஆயுள் ஜாதகமா இல்லை நீட்டிப்பு ஆயுள் ஜாதகமா அப்படின்ட்டு முதல்ல வந்து நம்ம அதை டிஃபைன் பண்ணுறோம். அதை டிஃபைன் பண்ணிட்டு தான் அதுக்கடுத்த நான் வந்து அதுக்கடுத்த வேலையை வந்து நம்ம செய்யணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பிறந்த நேரத்தை சரி செய்கிறோம் ஆளுங்கிரகத்தோட உதவியோட, ரெண்டாவது ஸ்டெப்பு கேபி முறையில் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஜாதகத்தை கணிக்கிறோம், மூணாவது முறை வந்து வந்திருக்கிறவரோட ஜாதகத்தோட ஆயுள் எப்படி இருக்குது குறை ஆயுளா மத்தியம ஆயுளா நீட்டிப்பு ஆயுளா அப்படின்றத நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதுதான் மூணு வழிமுறை. அதுக்கடுத்து நாலாவது வழிமுறை மிக முக்கியமான ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்திருக்கிறவர் வந்திருக்கிற ஆள் நம்ம கிளைண்ட் வந்து உக்காந்துருக்குறாங்கன்னா அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கிரகத்தோட உதவியை கொண்டு, இதை வந்து நான் இதுக்கு முன்னாடியே வந்து மனதில் உள்ளதை அறியும் முறை மனதில் உள்ளதை அறியும் பிரசன்னம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ தான் நான் சொல்ல வரேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளைண்ட் வந்து நம்ம முன்னாடி உக்காந்தாலும் அவர் இருக்கிற 12 பாவத்தை பற்றி எனக்கு பலன் சொல்லு அப்படின்னு கட்டாயம் சொல்ல போகிறது கிடையாது. அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேள்வியை மட்டும் தான் கேட்பார். அந்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்றத நம்ம ஆளுங்கிரகத்தோட உதவியை கொண்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை தான் மனதில் உள்ளதே அறியும் முறை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ இருக்கிற ஆளுங்கிரகத்தில் லக்னத்துலேருந்து சந்திரன் அமர்ந்திருக்கிற இடம் சந்திரனோட சுய வீடு, அதேமாரி சந்திரனோட நட்சத்திராதிபதி இருக்கும் இல்லைங்களா அது அமர்ந்த இடம் அதோட சுய வீடு. அந்த விஷயத்த மட்டுமே வந்து நம்ம எதிரில் இருக்கிற வாடிக்கையாளர்கிட்ட பேசணும் அப்படின்னா அவர் வந்ததும் அதுக்காக தான் இருக்கும். நம்ம அந்த விஷயத்த மட்டுமே அவருக்கு பதிலாக சொன்னோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம 1000 கேள்விக்கு பதில் சொல்கிறத விட அவர் மனசில் என்ன கேள்வி இருக்குதோ அந்த கேள்வி அறிஞ்சின்னு அதுக்கு மட்டுமே பதில் சொன்னால் தான் உண்மையான ஒரு பர்ஃபெக்டான ஒரு வழிமுறையாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். எனவே வந்து இந்த 4 ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய மனதில் உள்ளதை அறியும் முறை அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு வழிமுறை. அதையும் வந்து கட்டாயம் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எந்த கேள்விக்காக வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த விஷயம் சம்மந்தமான வகையில் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நம்ம எல்லா ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டோம், பார்த்துட்டு மனதில் உள்ளது அறியும் முறையில் வந்து அவர் திருமணம் சார்ந்த வகையில் வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விதமாக இருந்தோம்னா நம்ம எடுத்தோடனே ஜாதகத்தால் அவருக்கு பலன் சொல்கிற போது திருமணம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்து பலன் சொல்கிறோம் அப்படின்னா அவரும் வந்து கரெக்டாக நான் இதை தாங்க நினச்சி வந்தேன் நீங்களும் கரெக்டாக இதுவே பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத எல்லா விஷயத்தை பேசுகிறத விட அவருடைய மனசில் என்ன இருக்குதோ அதுக்கு பதில் சொன்னோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். எனவே 4வது வழிமுறை அப்படின்றது ஆளுங்கிரகத்தோட துணையை கொண்டு மனதில் உள்ளதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக அறிஞ்சிட்டு அதுக்கு வந்து பதில் பார்க்கணும். இப்போ மனதில் இருக்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சோம், அவர் திருமணம் சார்ந்த வகையில் தான் கேள்வியாக கேட்டு வந்திருக்காரு அப்படின்னு ஒன்று. 5வது வழிமுறை கிளைமேக்ஸ். இந்த 5வது வழிமுறை அப்படின்றது வந்து இங்கே வந்து இப்போ அவர் திருமணத்து தான் வந்திருக்கிறாரு அப்படின்னா இதில் வந்து பாவ குறிகாட்டியில் இருக்குது 2வது பாவம், அதுக்கடுத்து 7வது பாவம்,
அதுக்கு அடுத்து 11 பாவம் திருமணம்னா பார்க்க வேண்டிய வீடு வந்து 2:7:11 அது வந்து முதல்ல வந்து அவர் திருமண சார்ந்த விஷயத்துல வந்துட்டாருன்னா அதுல வந்து முக்கிய வீடு அப்படின்றது 7 பாவம் அந்த 7 பாவத்தோட உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் அவருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிடும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜாதகத்திலேயே 7 பாவத்தோட உப நட்சத்திரம் சுக்கரன் சுக்கரன் கட்டத்தில் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா இங்க இருக்கிறாரு சுக்கரன் என்ற நட்சத்திரம் குரு அந்த குரு வந்து 2:7:11 குறிகாட்டினா ஒரு கல்யாணம் நடக்கும் அப்போ 11 காட்டிச்சு அப்போ நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் இவருக்கு திருமணம் நடக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எப்போது நடக்கும் அப்படின்ற விஷயத்துக்கும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய வீடுகள் 2:7:11 இதை எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய கிரகத்தை எடுத்துட்டு இப்போ போகக்கூடிய ஆளுங்கிரகம் ஆளுங்கிரகத்தோட துணையோட இப்போ இருக்கிற ஆளுங்கிரகம் வந்து தினாதிபதி லக்னத்தோட ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி சந்திரனோட ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி எடுத்துக்கிறோம் லக்னத்தில் எதனா கிரகம் இருக்குதா லக்னத்தில் எதனா கிரகம் பார்க்குதா சந்திரனோட க்ளோஸ் கன்ஜெக்ஷனில் சந்திரன் எதனா கிரகம் பார்க்குதா அதை எல்லாமே எடுத்துட்டு ரெண்டுத்துல இருக்கக்கூடிய பொதுவான இருக்கக்கூடிய கிரகங்கள் இது வந்து காமன் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பொதுவான கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பொதுவான கிரகத்தை கொண்டு அவருக்கு வந்து எந்த தசையில் இந்த புத்தியில் இந்த அந்தரத்தில் இந்த தேதியில் நடக்கும் அப்படின்ட்டு பலனை பர்ஃபெக்டாக சொல்லிடுறோம் ஏன்னா வந்து என்னுடைய குருஜியும் சொல்லி கொடுத்த இந்த 5 ஸ்டெப்பை தான் வந்து நானும் வந்து இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன் எடுத்தவொடனே முதல் ஸ்டெப்பு பிறந்த நேரத்தை பர்ஃபெக்டாக சரி பண்ணுறோம் லக்னத்தோட ராசி அதிபதி நட்சத்திராதிபதி உப நட்சத்திரம் பண்ணிவிட்டு 12 பாவத்துக்கும் சரி செய்கிறோம் அதுக்கடுத்து கேபி முறையில் பர்ஃபெக்டாக 12 பாவத்தையும் சரி செஞ்சுட்டு ஒரு ஜாதகத்தை கணிக்கிறோம் அதுதான் 2வது வழிமுறை 3வது வழிமுறை அவருடைய ஆயுள் எப்படி இருக்குது குறை ஆயுளா மத்தியம ஆயுளா நீட்டிப்பு ஆயுளா அப்படின்றத அவருடைய லக்னத்தை பொறுத்து சரலக்கணமா சிரலக்கணமா உபய லக்கணமா மாரக பாதக ஸ்தானமா இல்லை வந்து ஆயுள் நீட்டிப்பு 1, 3, 8 இதெல்லாம் குறிகாட்டுதான் பார்த்துட்டு அதை வச்சு அவருடைய ஆயுளை வந்து நம்ம நிர்ணயம் செய்கிறோம் இது 3வது வழிமுறை இதுக்கடுத்து 4வது வழிமுறை அது ஆளுங்கிரகத்தோட துணையை கொண்டு அவரோட மனசில் என்ன கேள்வி இருக்குது அப்படின்றத அறிகிறோம் மனசில் உள்ள கேள்வி வந்து அவருக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்றது 5வது ஸ்டெப்பு பார்க்க வேண்டிய வீடு அதாவது முக்கிய வீடை பார்த்துட்டு அது நின்ற நட்சத்திரம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லும் அதை பார்க்குறோம் நடக்கும் அப்படின்னு வந்துட்ட பின்னாடி திருப்பி பாவ குறிக்காட்டி எடுக்கிறோம் பாவ குறிக்காட்டியில் 2:7:11 எடுக்கிறோம் அதில் வந்து இப்போ இருக்கிற ஆளுங்கிரகத்தை போடுறோம் ஆளுங்கிரகத்தில் ரெண்டுத்திலுமே பொதுவாக இருக்கக்கூடிய கிரகத்தை எடுக்கிறோம் பொதுவாக இருக்கக்கூடிய கிரகத்தை எடுத்து இந்த தசை இந்த புதி இந்த அந்தரம் இந்த நாளில் நடக்கும் அப்படின்ட்டு டேட்டை சொல்கிறோம் இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட முறையில் கேபி உண்மையான கேபி அஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய ஒரு படிநிலைகள் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட முறையை பொறுத்த வரைக்கும் இப்போ போகக்கூடிய ஆளுங்கிரகம் அப்படின்றது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா இறந்த காலத்துக்கும் சரி இப்போ நிகழ்கிற காலத்துக்கும் சரி இல்லை எதிரில் இருக்கிற காலத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே நம்ம ஆளுங்கிரகத்தோட துணையோட தான் வந்து பலனே சொல்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இறந்த காலம்னா வந்து நம்ம ஏதோ ஒரு டைமில் பிறந்திருப்போம் இப்போ இந்த ஜாதகமே 1962 பிறந்த ஜாதகம் இப்போ 1962 பிறந்த ஜாதகம்னா இது வந்து இறந்த காலம் இந்த இறந்த காலத்தில் பிறந்த இந்த ஜாதகத்தையுமே வந்து நம்ம பிறந்த நேரத்தை சரி செய்யறதுக்கு இப்போ இருக்கிற ஆளுங்கிரகத்தை எடுக்கிறோம் இதுக்கு ஆளுங்கிரகம் பயன்படுது அதே மாதிரி இப்போ கரண்ட்ல நடப்புல அவருடைய மனசுல நிகழ்காலத்துல என்ன கேள்வி இருக்குது அப்படின்ற விஷயத்துக்கும் நம்ம ஆளுங்கிரகத்தை தான் எடுக்கிறோம் அதே மாதிரி எதிர்காலத்துல அவருக்கு வந்து ஒரு சம்பவம் திருமணம் நடக்க போகுது இன்னொரு 2 வருஷம் கழிச்சு நடக்க போகுது எந்த டேட்ல எதிர்காலத்துல நடக்க போகிற விஷயத்துக்குமே நம்ம இப்போ இருக்கிற ஆளுங்கிரகத்தை தான் எடுக்கிறோம் எனவே வந்து இந்த ஆளுங்கிரகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக பயன்படும் அப்படின்னே சொல்லலாம் குருஜி அவர்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண மாணவர்களுக்கு வந்து தொழில்முறை ஜோதிடம் அப்படின்னே ஒன்று சொல்கிறார் ஒரு வகுப்பு எடுக்கிறாரு அந்த தொழில்முறை ஜோதிடத்தில் வந்து ஜாதகத்துக்கு பலன் பார்க்கறத விட இப்போ இருக்கிற ஆளுங்கிரகத்தை வச்சே வந்து பலன் சொல்கிறத அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு எங்களுக்கெல்லாம் பிறந்த நேரம் டைமு ஊர் இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது ஒருத்தர் நம்மக்கிட்ட இந்த கேள்வி தான் ஒருத்தர் நம்மக்கிட்ட கிளைண்ட் வராங்கன்னா அவர் இந்த கேள்வி தான் கேட்க போகிறாரு அதுக்கு இந்த பதில் தான் அப்படின்ட்டு ஆளுங்கிரகத்தை வச்சு நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கிரகத்தை வச்சே வந்து பலன் சொல்கிற அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான தொழில்முறை ஜோதிட முறையும் அவர் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு எனவே வந்து இந்த ஆளுங்கிரகத்தை பயன்படுத்தி சொல்லக்கூடிய இந்த ஜோதிட முறையை வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் எனவே வந்து ஒரு முழுமையான ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த குருஜி அவர்களுக்கு
மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மாதிரி ஒரு படிநிலையில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, அது வந்து எதிரில் இருக்கிற கிளைண்ட்டுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் பலன், உங்களுக்கும் வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.